ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி அணியில் இடம்பெறலை. இதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்திலும் இரண்டாவது போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்று 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற நிலையில முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த நிலையில மூன்றாவது ஒருநாள் போட்டியானது தொடங்கியிருக்கு. இந்த போட்டியில இந்திய ரசிகர்களுக்காக அதிர்ச்சி அளிக்கும் வகையில இந்திய அணியில இரண்டு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, மகேந்திர சிங் தோனிக்கு பதிலாக விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றிருக்காரு. அதே போல ஆல்ரவுண்டர் விஜய் சங்கருக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா இடம்பெற்றிருக்காரு. தோனி ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அவரை ஏன் அணியிலிருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்தாங்க. ஆனா அதை பத்தி விளக்கம் அளிச்சிருக்க விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனிக்கு தொடைப்பகுதியில் பிடிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால அவர் அவதிப்பட்டு வந்தாரு. இதன் காரணமாக தான் அவருக்கு மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு. அவர் நான்காவது ஒரு நாள் போட்டியை விளையாடுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல விஜய் சங்கர் இரண்டு போட்டிகளிலும் விக்கெட் எடுக்காத நிலையில அவருக்கு பதிலாக ஹார்திக் பாண்டியா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த போட்டியில நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. இந்த போட்டியில இந்திய அணி அதை வெற்றி பெற்றால் 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் 3-0 என்ற நிலையில தொடரையும் வெல்லுவாங்க. அது நடக்குதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.